இந்த வீடியோ பார்க்குறவங்க லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த சிக்கன் சவர்மாவை டேஸ்ட் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த ஃபுட்டோட டேஸ்ட்டுக்கு ஏகப்பட்ட பேருங்க அடிக்ஷன் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் இந்த ஃபுட்டு தாங்க செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பெண்களுக்கு பானிபூரினா எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் சவர்மாவை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த சிக்கன் சவர்மாவை சாப்பிட்றத ஆபியாக வச்சுக்கிட்டு இருக்கிற கேரளாவை சேர்ந்த 16 வயசு பள்ளி சிறுமி நேற்று இதே போல தான் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் கடைசியாக அவங்க வாந்தியம் பேட்டி எடுத்து துடி துடித்து இறந்து போயிருக்காங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கேரளாவில் இருக்கிற கரிவல்லூரில் நாராயணன் அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்தவங்க தாங்க தேவானந்தா. இவங்க ஒரு 16 வயசு பள்ளி மாணவி. இவங்க பக்கத்தில் இருக்கிற சாகர்கோடு அப்படிங்கிற பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குங்க. அந்த ஹோட்டல் தான் இவங்க ரெகுலராக இந்த சிக்கன் சவர்மா சாப்பிட்றத வாடிக்கையாக வச்சுருந்துருக்காங்க. அதேமாரி நேற்று விடுமுறை நாளுங்கிறதுனால ஸோ அந்த ஹோட்டலில் போய் அவங்க இதே மாதிரி தான் சிக்கன் சவர்மாவை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. இவங்க சிக்கன் சவர்மாவை சாப்பிட்ட சில மணி நேரத்துலேயேங்க இவங்களுக்கு திடீர்னு வாந்தியம் பேதியும் ஏற்படுது. உடனடியாக இவங்க மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படுறாங்க. அங்கே டாக்டர்லாம் செக் பண்ணிவிட்டு இவங்க சிக்கன் சவர்மா சாப்பிட்டதுனால தான் இந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயேங்க சிகிச்சை பயனின்றி அவங்க இறந்து போகிறாங்க. இந்த பிரச்சனை முழுசாக தெரியறதுக்கு முன்னாடியேங்க அதே ஹோட்டலில் சாப்பிட்ட கிட்டத்தட்ட 31 பேருக்குங்க சேம் ரியாக்ஷன் வந்திருக்கு. அதாவது வாந்தியம் பேதியும் எடுத்திருக்காங்க. உடனடியாக அந்த ஹோட்டலுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிங்க வந்து செக்கும் பண்ணுறாங்க. மேலும் காவல்துறை அதிகாரிகளும் வந்து அந்த ஹோட்டலுக்கு சீலை வச்சுட்டு சம்மந்தப்பட்ட நபர்களை கைதும் பண்ணுறாங்க. விசாரணை முடிவுலங்க அந்த ஹோட்டலில் கெட்டு போன சிக்கனை யூஸ் பண்ணதா சொல்லப்படுது. இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா கேவலம் ஒரு சுய லாபத்துக்காக கெட்டு போன சிக்கனை வித்து இப்ப பாருங்க அப்பாவியா ஒரு பெண் பலியாயிருக்கா. நாளுக்கு நாள் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு கிரில்லு சிக்கன் சிக்கன் சவர்மா இதோட டேஸ்ட்டுக்கு அடிக்ஷன் ஆகி இப்ப ஏகப்பட்ட பேருங்க வீட்டுல சமைக்கிறது கூட கிடையாது, இதை சாப்பிட்றதே ஒரு ஹாபியாவே மாத்திக்கிட்டு வராங்க. ஆனா இந்த விஷயம் இப்ப ஏகப்பட்ட பேருக்குங்க கொஞ்சம் பீதியும் ஏற்படுத்தி இருக்கலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றத நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு உயிரோட மதிப்பு விலை மதிக்க முடியாதுங்க. அதே மாதிரி இதை சாப்பிட்ட உடனே ஃபுட் பாய்சனுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு ஸ்லோ பாய்சனாக கூட செயல்படுதுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பேட் கலோரி நம்ம உடம்புல சேர்ந்துச்சுன்னா உடம்புல ஏகப்பட்ட நோய் நொடிகளை உண்டாக்குங்கிறது கன்ஃபார்முங்க.